முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை திருவசனங்கள் 1-6. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு போலாக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானும் வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு
என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல், அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 131. பல்லவி, வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே போய் துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைவார்த்தைகள் 22-26. அந்நாள்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார்.
யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோர் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். ஜக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்டிருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உன் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகையை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்கள் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாறை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று காட்சிச்சபையானது திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தான் தாய் திருச்சபையிலே மூன்று நபர்களுடைய பிறந்த மற்றும் இறந்த விழாவினை கொண்டாடுகின்றோம். குறிப்பாக ஒரு புனிதருடைய, அதாவது அவருடைய மன்னக இறப்பு விழாவினையும் விண்ணக பிறப்பு விழாவை மட்டுமே கொண்டாடுவோம். ஆனால் மூன்று நபர்களுடைய இரண்டு விழாக்களையும் நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். முதலாவதாக இறைமகன் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு மற்றும் இறப்பு விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக மரியன்னை அவருடைய பிறப்பு மற்றும் விண்ணேற்பு விழாவினை கொண்டாடுகின்றோம். மூன்றாவதாக புனித திருமுழுக்கு யோவான் அவருடைய பிறப்பு மற்றும் இறப்பு விழாவினை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இதிலிருந்து நமக்கு தெளிவாக தென்படுகின்றது புனித யோவான் எவ்வளவு மிக சிறந்தவராக இருக்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11:11, மனிதராய் பிறந்தவருள்
திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றவில்லை என்று இறைவன் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். அப்படியானால் எவ்வளவு மிக பெரியவராக விண்ணுலகத்தில் எவ்வளவு பெரியவராக இந்த யோவான் இருக்கின்றார் என்பதை தெளிவாக இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். இவரை பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கர் என்றும் புதிய ஏற்பாட்டினுடைய புதிய இறைவாக்கர் என்றும் நாம் குறிப்பிடலாம். கடவுள் பல்வேறு வகையான இறைவாக்கியர்களையும் தயாரித்திருக்கின்றார், உருவாக்கியிருக்கின்றார். அவர்களை கருவில் இருந்து தாயுடைய கருவில் இருந்த பொழுது உங்களை நான் அழைத்திருக்கின்றேன் என்று பல்வேறு வகையான முறையில் அவர்கள் அழைத்திருக்கலாம். ஆனால் தாயினுடைய கருவில் இருந்த பொழுது முழுமையாக பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரே புனிதர் இந்த திருமுழுக்கு யோவான். கடவுளை தன்னுடைய தாயினுடைய கருவில் இருந்த பொழுது அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சான்று பகர அவர் தயாராக இருந்தார். ஆமிரியேசுவின் பெரிய மாணவர்களே, இன்றைய விழா நமக்கு தருகின்ற செய்தி என்ன? இன்றைய விழா நமக்கு தருகின்ற செய்தி, புனித திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்காக முழுமையாக அர்ப்பணித்தார். கடவுளுடைய இறைவன் இயேசு கிறிஸ்துவுடைய முன்னோடி என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நான் மெசியா அல்ல, எனக்கு பின் வருபவர் என்னை விட பெரியவர், அவருடைய காலணியை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார், கடவுளை சுட்டிக்காட்டினார். அதே போல அவருடைய வாழ்க்கையில் இறைவன் இயேசு கிறிஸ்துக்கு சான்று பகர்ந்தார், அவரை சுட்டி காட்டினார், அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார், உண்மைக்கு சான்று பகர்ந்து தன்னுடைய உயிரையே கடவுளுக்காக அர்ப்பணித்தார். ஆமீர் இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நமக்கு இந்த வாழ்வு கடவுளால் அளிக்கப்பட்ட வாழ்வு. இந்த வாழ்வு நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ நாம் தயாராக வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் தான். பல்வேறு வகையிலே கடவுள் நம்மை முழுமையாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் உணராத மக்களாகத்தான் இருக்கின்றோம். கடவுள் எப்பொழுதும் நம் அருகிலே இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். அதை நாம் உணராத மக்களாக இருக்கின்றோம். புனித திருமுழுக்கு யோவான் அவருடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு முழுமையாக சான்று பகர்ந்தார். தான் கடவுளுக்கு முன்னோடியாக வந்தவர் என்றும் இவரே கடவுளுடைய மெசியா செம்மறி, நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக வந்திருப்பவர் என்று மக்களுக்கு அவரை சுட்டி காட்டினார். அவருடைய சீடர்கள் இந்த குழப்பத்தை அவர்கள் கேட்கின்ற பொழுது தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைப்பதை நம் நற்செய்தியில் வாசிக்க கேட்கின்றோம். ஆமீர் இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்வு மிக அற்புதமான வாழ்க்கையை கடவுள் நமக்கு அளித்துள்ளார். நாம் ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அதை எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித திருமுழுக்கு யோவான் எவ்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்த பொழுதிலும் ஏரோதியாலை பகைத்த பொழுது அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். ஏரோதியாவால் அவர் தலை துண்டிக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த உண்மையினை அவர் தெளிவாக சொன்னார். ஏரோதியிடம், உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருப்பது முறையாகாது. அது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்த பொழுதிலும், அரசனாக இருந்த பொழுதிலும், ஆளுநராக இருந்த பொழுதிலும் அவர் தெளிவாக அவனிடம் சொல்வதை நாம் காண்கின்றோம். அவ்வளவு கட்ஸ் புனித திருமுழுக்கு யோவான் பெற்றிருந்தார். அப்படி பெற்றிருந்தால் என்றால் கடவுள் அவரோடு ஒன்றித்திருந்தார். அவர் எதற்காக இவ்வுலகத்திற்கு வந்திருக்கின்றார், என்ன காரணம், அவர் யார், அவர் யார் இல்லை என்பதை அவர் தெளிவாக உணர்ந்த ஒருவராக, ஒரு இறைவாக்கினராக இருந்தார். தான் கடவுளுக்கு முன்னோடி, நான் மெசியா அல்ல, எனக்கு பின் வருவதுதான் மெசியா, அவருடைய பாதையை நான் செம்மைப்படுத்துகின்றேன் என்ற அந்த உணர்வினை அவர் கொண்டிருந்தார். ஆகவே தான் இறைவன் இயேசு கிறிஸ்து அவரை போற்றினார். இயேசுவின் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மைக்கு சான்று பகர, கடவுளுக்கு உண்மையான பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் இன்றைய திருவிழாவானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கடவுளுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். தீமைக்கு நாம் விலை போகாதவர்களாக, நாம் உண்மையை பறைசாற்றி நம்முடைய வாழ்க்கையில் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்த பொழுதிலும், இந்த கொரோனா காலங்களில்
நாம் கடவுளுக்கு ஒரு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் உதவிகளை செய்கின்ற பொழுதுதான் அவர் அந்த கடவுளை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கின்றோம். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து வந்தாடுவோம். இவன் அளித்த அந்த வாழ்வினை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சான்று பகர்ந்து உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ நமக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் வரங்களையும் இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து வந்தாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று அவருடைய விசுவாசத்தை இறக்கிவிடுவோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிறவர்களாக உம்மை
वाल
அப்பத்தையும் வீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிருத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியா உள் சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வுட மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அத்திரு அவையிடம் கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய அந்தனி சாமி அண்டகை எல்லா திருநிலையில் ஆகியனவரோடும் உமத்திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்கள் எதிர்நோக்கில் கீழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தினுடைய உகர்ந்து உமது திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயன புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருப்புதர்கள் எங்கள் பாதுகாவலராகிய புனித சமேரியார் இவ்வுலகில் உமக்குகளாய் இருந்தோராகிய புனிதர்களுடனும் நாம் இல்லை வாழ்வில் பங்குடன் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ் தேத்து பரம்பரையில் உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியார் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியிலிருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோரும்
பெயராலே ஆமென்.